ஓகே, நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 4.1 செகண்ட் சம். ஒரு பெண் விளக்கு கம்பத்தின் அடியில் இருந்து 6.6 மீட்டர் தொலைவில் உள்ள கண்ணாடியில் விளக்கு கம்ப உச்சியின் பிரதிபலிப்பை காண்கிறாள். 1.25 மீட்டர் உயரமுள்ள அப்பெண் கண்ணாடியில் இருந்து 2.5 மீட்டர் தொலைவில் நிற்கிறாள். கண்ணாடியானது வானத்தை நோக்கி வைக்கப்பட்டுள்ளது. அப்பெண் மற்றும் கண்ணாடி மற்றும் விளக்கு கம்பம் ஆகியவை எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைவதாக எடுத்துக்கொண்டால் விளக்கு கம்பத்தின் உயரத்தை காண்க. ஸோ லேம்ப் போஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு எடுத்துக்கணும்னா ஏபின்னு எடுத்துக்கணும். இதான் லேம்ப் போஸ்ட், சரியா? லேம்ப் போஸ்ட் அப்படிங்கிறது ஏபி. ஓகே, அந்த பெண் இருக்காள், அந்த கேர்ள், அந்த கேர்ளோட ஹைட் வந்து ஈடின்னு வச்சுக்குவோம். ஓகே, இந்த லேம்ப் போஸ்ட்டை 6.6 மீட்டர் தூரம் தள்ளி ஒரு கண்ணாடி இருக்கு. இந்த கண்ணாடியிலிருந்து வானத்தை நோக்கி வைக்கப்பட்ட பிரதிபலிப்பை நோக்கி இந்த 1.25 மீட்டர் உயரம் உள்ள அந்த பெண் வந்து காண்கிறாள். இந்த கண்ணாடிக்கு இந்த பெண்ணுக்குமான தொலைவு அளவு 2.5. ஸோ அப்போ நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் பார்க்குறோம் இல்லையா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏபி டிவைடட் பை டிஇ ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை சிடி அப்படின்னு எடுத்துக்கோம். ஸோ ஏபியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். டிஇயோட வேல்யூ தெரியும், 1.25 ஈக்குவல் டு பிசியோட வேல்யூ 6.6, சிடியோட வேல்யூ 2.5, சரியா? ஸோ இந்த 1.25 இந்த பக்கம் டிவைடில் இருக்குல்லையா, அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகும். ஸோ 6.6 × 1.25, ஸோ இந்த 6.6 1.25 மல்டிபிள் பண்ணால் 8.25 வரும். கீழே இருக்க 2.5 இதை 8.25 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3.3 மீட்டர் வரும்.